ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் சில எப்படி சேஃபாக இருக்கு நம்புகிறேன். அண்ட் ஃபைனலாக செப்டம்பர் 5 கோட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி சூப்பராக கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பண்ணிகிட்ருக்கு. ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோ பார்த்திங்கன்னா போய் எனக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஓரளவுக்கு பயமாக இருந்தது. ஏன்னா ஸோ லாஸ்ட்டாக இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஸோ பிரேம்ஜி அண்ட் வைபோ அண்ட் இன்னொருத்தர் இருப்பார், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹைப் ஏற்றி விட்டாங்க. பார்க்கையில் கொஞ்சம் நமக்கு ஓகே, ஆஸ் அ ஃபேன்ஸோ ஓகே ஃபைன். பட் ஆனால் நிறைய பேர் அதை வந்து வேறு மாதிரி வந்து எடிட் பண்ணி அந்த இன்டர்வியூ எடிட் பண்ணி வேறு மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. பட் அவங்க சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளவுமே வந்து உண்மை. அண்ட் அந்தளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா படமே வந்து இருந்திருக்கு. அண்டு நான் இது வந்து ஆக்சுவலாக இது கோட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ பண்ணலை. என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்லவும் போகிறதில்ல. இப்படி சொன்னாலும் நான் மாட்டிப்பேனே, என்ன சொன்னாலும் நான் மாட்டிடுவேன். ஆக்சுவலாக அது வந்து ஸ்பாய்லர் ஆகிடும். ரொம்ப ரொம்ப ஹாப்பி கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 AM வந்து ஷோ வந்து அலோவ் பண்ணதுக்கு. தளபதியோட ஸ்டோரி செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து ஃபென்டாஸ்டிக் தான். முக்கியமாக நான் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லணும். அண்டு வெங்கட் பிரபு சார், ஏஜிஎஸ் ஹெட், நம்ம அர்ச்சனா கல்பதி அண்ட் யுவன் சார், இவங்க எல்லாத்துக்குமே அண்ட் எடிட்டர், இவங்க 4 பேர்த்துக்குமே நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா ரொம்ப செலவு பண்ணி எடுத்திருக்காங்கங்கிறத வந்து அவ்வளோ டீட்டெயிலிங்காக பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு ஷார்ட்லேயும் வந்து காட்டியிருக்காங்க. ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ த டிபார்ட்மெண்ட் வாஸ் ரியலி ரியலி டாப் டு பாட்டம் பார்த்திங்கன்னா வந்து வேலை பார்த்துருக்காங்கன்னே வந்து சொல்லணும். ஸ்டோரி டெல்லிங் பார்த்திங்கன்னா வந்து இட்ஸ் மெயின் திங். அண்ட் அதை வந்து கரெக்டாக வந்து நம்ம யோசிக்கிறது வேறு, எடுக்கிறது வேறு. பட் அதே மாதிரியே வந்து எடிட்டிங்லேயும் வந்து அதான் ஃபைனல் அவுட்டாக வர்றதுங்கிறது ரொம்ப சேலஞ்ச். அதை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், யார் யார் இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் இதை தான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ த பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன், அவங்கள பற்றி தான் வந்து கொஞ்சம் பேசணுங்கிற ஆசை. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் சாங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. ட்ரெய்லரில் பார்த்தா நீங்கள் எல்லா கிளிப்ஸும் வந்த வாய்ஸ் ஓவர்ஸ் எல்லாமே படத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப அது வந்து 100% நான் சொல்கிறது உண்மை. இது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். எல்லா சீன்ஸுமே வந்துருக்கு, எல்லா ஃப்ரேமுமே பார்த்திங்கன்னா வந்து படத்தில் ப்ளேஸ் அவுட்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஸோ ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாமே விபியோடது ப்ளஸ் தளபதியோட அந்த காம்போ அந்த மேனரிசம் இதெல்லாமே செம்மையாக ஃபிட்டுனாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறே இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் ஆகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியலே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பிரேக்கோடு தான் வந்து முடித்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. இப்படி வேணால் சொல்லலாம்ப்பா, லியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் ஆரம்பிக்கையில் லியோ காயின் வந்து நார்மலாக இருந்திருக்கும் கோல்டு கலரில். அது வந்து ஃபஸ்ட் ஆஃப் முடியல அந்த இன்டர்வலப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தளபதி வந்து பிளடி ஸ்வீட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் காயின் ரோல் ஆகி அதில் வந்து கன் ஷூட் ஆனதுக்கப்புறம் ரெட் கலரில் வரும் பார்த்தீங்களா. ஸோ செகண்ட் ஆஃப் ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஹிண்ட்டு தான் வந்து அந்த இது. அதே மாதிரி இங்கே ஒரு விஷயம் வந்து இருக்குது, நிறையா ரெஃபரன்சஸ், நிறையா இவரோட பட ரெஃபரன்சஸ் மட்டும் இல்லாமல் முக்கியமான படங்களோட ரெஃபரன்ஸும் பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்குது. டியூரேஷன் நான் அன்றைக்கே சொல்லியிருப்பேன், இதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். இது நான் மட்டும் இல்லை, டைரக்டருமே சொல்லிகிட்டு இருந்தார். மினிட்ஸ் அண்ட் ஹார்ஸை பார்த்து பெருசாக எனக்கு பயப்படணும் அவசியம் இல்லை. அவ்வளோ சீன்ஸுமே பார்த்திங்கன்னா அன்பிரடிக்டபுளாக இருக்கும், அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறதே தெரியாது அப்படின்ட்டு அந்த மாதிரியே தான் வந்து இருந்தது. விபி சார் வந்து சொன்னது எல்லாமே, நான் இன்டர்வியூஸ் நிறையா பார்த்தேங்க அவரோடது, அது எல்லாமே அவர் சொன்னது அப்படியே வந்து நடந்திருக்குன்னு நினைக்கல. ஐம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் டீ கோட் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. நிறைய டீ கோட் பண்ணலாம். கார் நம்பர் பிளேட்லேருந்து பிரேம்ஜி சொன்னது எல்லாமே அப்படியே வந்து இருந்தது. அண்ட் ஹாப்பி டு சி தளபதி இன் திஸ் கைண்ட் ஆஃப் ஜானர். ஃபுல்லாமே அவர் தாங்க, இதெல்லாம் வேணால் சொல்லலாம். உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து இன்னும் டீட்டெயில்டாக சொல்ல மாட்டேன், இதெல்லாம் வேணால் மேலாக சொல்லலாம். ஃபுல்லாமே தளபதியோட ஸ்கோரிங் தான். ரொம்ப மனுஷன் வந்து பாடுபட்டிருக்காரு. அண்ட் ஐயோ இவங்கள மறந்துட்டேன், டிஏஜிங் டிஏஜிங் ஐயோ என்னென்னலாம் வச்சு ஓட்டினீங்க. படம் வந்து அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு செம்மையாக பின்னியிருக்காங்க, டூப் போட்டு எடுத்த மாதிரியே தெரில. அதுதான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். டபுள் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா வந்து
அவ்வளோ சிங்கபிளாக சூப்பராக பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ரெண்டு பேரும் யார் வந்து டூப்பு யார் வந்து ஒரிஜினல்லையும் வந்து கண்டுபிடிக்க முடியல, அது நல்லாவே இருக்குது. எங்கேயுமே வந்து பெருசாக அந்த எரர்ஸ்லாம் வந்து தெரியல. ரொம்ப வந்து க்ரீன் ஸ்க்ரீன்லாம் பார்த்திங்கன்னா வந்து பெருசாக வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணாத மாதிரி தான் வந்து இருக்குது. நான் ஏன்னா ஏன் இவ்வளோ டீட்டெயிலில் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஓரளவுக்கு முன்னாடி தான் உட்காந்து பார்த்தேன். அந்த ஸ்க்ரீன் இங்கே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னாடி இப்படி தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், தேட்டரில் போனீங்கன்னா செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஃபேன்ஸ் எப்போ ஃபேன் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் சான்ஸே இல்லை, டான்ஸ் ஆடுறாங்க. அண்ட் ஒவ்வொரு சீனுக்குமே வந்து அந்த ஹாப்பி, அந்த ஹியூமர், அந்த பார்ட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இருந்தது. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள், இட்ஸ் அ ஃபுல்லி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் அன்பிரடிக்டபிள் சீன்ஸ் ஆர் தேர், வெரி வெரி கிளாஸ் அண்ட் மாஸ். போய் பாருங்கள், நான் மறுபடியும் போய் பார்ப்பேன். அண்ட் டிக்கெட்ஸ் கிடைக்கலன்னா பெருசாக வருத்தப்படாதீங்க, எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் கழித்து போய் பாருங்கள், பட் ஆனால் பாருங்கள் 3 hours எப்படி போச்சுன்னே வந்து தெரியல. நான் மொபைலில் எடுத்து பார்க்கவே இல்லை, அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து இருந்தது. எங்கே லேகன்லாம் நீங்கள் சொல்லிட முடியாது. முக்கியமாக மோகன் சார், அவர் தான் வில்லன். அவருக்கு வந்து அவர் அவ்வளோ வந்து ஒரு சில படத்துலலாம் பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு இருக்கிற அந்த வெயிட், அந்த ஒரு பவர்ஃபுல் பார்த்திங்கன்னா வந்து வில்லனுக்கு இருக்காது. ஆனால் இங்கே வில்லனுக்கும் ஈக்குவலாக அந்த ஒரு மாஸ் அண்ட் அந்த வேர்த் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நாள் போகட்டும், நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் எந்தெந்த விஷயத்தெல்லாம் பார்த்து ரொம்ப வந்து இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா, இந்த அளவுக்கு வந்து ஒரு ஜானர் கொண்டு போக முடியுமா. ஸோ அதில் சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குது, அதெல்லாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் போகட்டும். நான் அதுக்கப்புறம் ஒரு டீகோட் வீடியோ மாதிரி பண்ணுறேன். அது ஒரு டீகோட் வீடியோன்னு இல்லாமல் ஒரு இன்ஸ்பைரிங் ஒரு வீடியோவாக நான் வந்து பண்ணுறேன். மறக்காமல் போய் கூட்டு வந்து பாருங்கள். எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது எக்ஸ்பெக்ட் பண்ணாதது எல்லாமே வந்து படத்தில் வந்து இருக்குது. சொல்லணும்னு ஆசையாக இருக்குது, சொன்னால் ஸ்பாய்லராக போயிருமோன்னு பயமாக இருக்குது. மறக்காமல் போய் பாருங்கள், அந்த சர்ப்ரைஸ் அந்த சஸ்பென்ஸ் எல்லாமே வந்து அங்கே போய் நீங்கள் பாருங்கள். அண்ட் ஹாப்பி சோஷியல் மீடியாலாம் வந்து பார்க்கல, யாருமே வந்து பெருசாக வந்து ரிவீல் பண்ணலை. சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு ஸ்பாய்லர் வந்து இல்லை. ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். ஒரு போஸ்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு மிகப்பெரிய ஒரு க்ளூ வந்து இருக்குது. என்னென்னு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஹேண்டில் தம் பை ஃப்ரம் கிரேட்டர் தம்லா, பாய்.